ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு கோட், இங்க இருக்கிற எல்லாருமே ஜீனியஸ் தான், ஆனா நீ ஒரு மீனை ஒரு மறையற சொல்லி அதோட திறமையை சோதிச்ச அப்படின்னா அது கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும். அது வீக்கா ஃபீல் பண்ணும். அதோட ஹோல் லைஃபே தான் ஒரு முட்டாள்னு பிலீவ் பண்ணி அது வாழ்ந்துட்டு இருக்கும். எக்ஸாக்டா நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம்ஸ் பண்ற மாதிரி. நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா, நம்மளோட ட்ரீம்ஸை கில் பண்ணுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், மீனை மறையற சொல்றது மட்டும் இல்லாம மரத்தை விட்டு கீழே இறங்கு, 10 மைல் ஓடு, இதெல்லாம் பண்ணலன்னா நீ வீக்கா இருக்க, நீ ஃபீல்டா இருக்க, நீ பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் சொல்லி அவனோட மைண்ட் செட்டை கெடுக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை ஃபேக்டரிக்கு ஒர்க்கர்ஸா மாத்திருக்கீங்க. இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒரு ஸ்கூல் இல்லை எஜுகேஷன் சிஸ்டம்னே வச்சுருப்போமே, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு எதை கில் பண்ணுதுன்னா, ஒரு பர்சனோட கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணுது. அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, ஒரு தனித்துவம் இருக்காது, ஒரு தனித்திறமைகளை கொள்ளுது. நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். இது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன். 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் இப்படி தான் இருந்தது, டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இதே இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காசு, 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசு, டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இப்போ நம்ம படிக்கிற கிளாஸ் ரூம், 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம். எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சருக்காக ரெடி பண்ணுறீங்க இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, ரைட். இப்போ எனக்கு தெரிஞ்ச அனலைசர்ஸ் வச்சு சொல்லணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கான பீப்புளை ரொபோட்டாக மாற்றி ஃபேக்ட்ரிக்கு தான் வேலைக்கு அனுப்பிட்டுருக்கீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பின் அண்ட் ப்ராப்பராக யூனிஃபார்ம் போட்டு வா, எங்கே போனாலும் ஸ்ட்ரெயிட் லைனில் போ, ஸ்ட்ரெயிட்டாக உக்காரு, அட் த சேம் டைம் பேசணுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு பேசு. ஒரு நாளில் 8 மணி நேரம் நான் எடுத்துப்பேன், 1/2 hour உனக்கு பிரேக்கு. அதெல்லாம் தாண்டி என்ன யோசிக்கணுன்றது வரைக்கும் நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி எங்களை ஒரு கன்ஸ்ட்ரெயின்டான பாத்திர நீங்கள் வந்து அனுப்பணும். எத்தனை நாள் வந்துட்டு நாங்கள் பயந்து, இதெல்லாம் நாங்கள் பண்ணலனா எங்களுக்கு பனிஷ்மெண்ட், எத்தனை நாள் நாங்கள் பயந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ராப்பரான டைமில் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுறீங்க. காம்படிஷன் கிரியேட் பண்ணி யார் வந்து ஏ கிரேட் எடுக்கிறா, யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி காம்படிஷன் கிரியேட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன தெரியுமா ரெடி பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட், குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட், ஏ கிரேடில் இருக்க ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான ஒரு பர்சனையோ, இல்லை ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சனையோ, ஒரு க்ரியேட்டிவான பர்சனையோ நீங்கள் கிரியேட் பண்ணல. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், டைம்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஏன்னா பிகாஸ் அப்போ இருந்த டைமில் இந்த மாதிரி பீப்புள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜாம்பிஸோ ரொபோட்டோ இப்போ யாருக்கும் தேவையில்லை. எந்த பீப்புள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, பிகாஸ் வேர்ல்ட் ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு. க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற பீப்புளும், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுற பீப்புளும், அவனோட ஸ்கில்ஸை புரிஞ்சுக்கிட்டு இன்டிபெண்டாக ட்ராவல் பண்ணுற பீப்புளும் தான் இப்போ வேர்ல்டுக்கு தேவை. நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு குழந்தைங்களை பற்றி அப்பா அம்மாக்கே தெரியும், ரெண்டு பசங்களும் டிஃப்ரெண்ட். அப்புறம் எப்படி ஒரு டீச்சர் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான எய்ம்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் சேமான ஒரு கிளாஸ் ரூமில் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு சேம் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக இன்சென். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு டாக்டர் அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேமான மெடிசன் ப்ரெஸ்கிரைப் பண்ணால் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், ட்ராஜிக்காக இருக்கும்ல? அதை தானே நீங்கள் பண்ணுறீங்க. எப்படி ஒரு குக்கீஸ் ரெடியாகி வர மாதிரி, ஒரு கோக் பாட்டில் ப்ரிப்பேர் ஆகி வர மாதிரி எல்லாத்தையும் எக்ஸாக்டாக சேம் பிரிண்ட் பண்ணி வெளில அனுப்புகிறீங்க. இது பைத்தியக்காரத்தனம், கம்ப்ளீட்லி இன்சைனாக இருக்குல்ல. கிரிமினல் அஃபென்ஸ், பிகாஸ் நீங்கள் ஒரு உங்களோட எம்ப்ளாயிஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, இந்த பிளானட்லேயே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற பீப்புள், தே ஆர் ரியல் ஹீரோஸ். பிகாஸ் அவங்களால வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட பீப்புளோட லைஃப் உண்மையாலுமே சேஞ்சாக இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு பே வாங்குறாங்க, தே ஆர் அண்டர் பெய்ட். அவங்க எந்த அளவுக்கு பே வாங்கினா, ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு பே வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு டீச்சர் பே வாங்கலாம், தப்பே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு கிட்டோட லைஃபை சேவ் பண்ணுற மாதிரி, ஒரு டீச்சர் அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஹார்ட்டை ரீச் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட லைஃபை லீட் பண்ணுறக்கு அவங்க உண்மையாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். தே ஆர் ரியல் ஹீரோஸ். அவங்க இங்கே ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் நான் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்க டீச் பண்ணுறதுக்கு தே ஆர் ரெடி. ஆனால் அவங்க வந்து ஒரு சிஸ்டம்க்கு கீழே ரெடி பண்ணுறாங்க. இந்த கரிக்குலம் மேட் பண்ணதே ஒரு பாலிசி மேக்கர் தான். இந்த பாலிசி மேக்கர்ஸ் அவங்களோட கிட்டுக்கோ அவங்களோட லைஃப்பில் இந்த கரிக்குலம் ஒரு நாளாவது டீச் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஆனால் அதை தான் நம்ம லைஃப்னு நினச்சி நம்ம லீட் பண்ணுறோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்ஸ் இருக்கிறதே ரொம்ப சீப்பான டெக்னிக். அட் த சேம் டைம் அதை கைவிடணும் அப்படின்னு நான் சொல்லலை, பிரதீக் ஜே கெல்லின்ற அதை இன்வென்ட் பண்ண, ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டை இன்வென்ட் பண்ண பீப்புள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திஸ் டெஸ்ட் ஆர் டு பி ட்ரூ டு பி யூஸ்ட் அண்ட் ஷுட் பி அபேண்டன்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, இது ரொம்ப சீப்பான டெக்னிக், இதை கைவிடணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எல்லா பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸும் டிஃப்ரெண்ட்டான ட்ரீம்ஸ் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் சேமாக எக்ஸாம்ஸ் வச்சா அவங்களுக்கு எப்படி அவங்களோட யூனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்?
இப்போ எனக்கு என்னென்னா ஸ்கூல்ஸ் மேலேயும் எஜுகேஷன் சிஸ்டம் மேலேயும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு பீப்புள் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம எப்படி காசை கஸ்டமைஸ் பண்ணுறோமோ, நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட எஃபி பேஜை கஸ்டமைஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம இந்த யூஸ்லெஸ்ஸான இந்த இதையும் கஸ்டம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக அவனோட ஹார்ட்டை ரீச் பண்ணி அவனோட கோல் என்ன, அவனோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலான டாஸ்க் கொடுப்போம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் வந்து ஆர்ட் டான்ஸை விட மேக்ஸ் ஒன்று இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு கனவு மாதிரி இருக்கலாம். நம்ம ஏன் ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணும் ஒவ்வொரு பீப்புளுக்கும் நடுவில், நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஒவ்வொரு பீப்புளும் கொலாபரேட் பண்ணி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகுங்க நம்ம ஏன் சொல்லவே மாட்டேங்கிறோம். இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படியே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் ஃபின்லாண்ட் ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரீஸில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் டேஸ் வந்து ஷார்டராக தான் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல டீசெண்டான வேஜஸ் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க்ஸ் கிடையாது. ஸோ அவங்க காம்படிஷனுக்கு பதிலாக கொலாபரேஷன் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியம் என்னென்னா, இங்கே வந்துட்டு ஒரு பீப்புள் வந்து டேலண்டடாக, அவங்கவுங்களுக்கும் ஒரு யூனிக் இருக்கீங்க, எல்லாருமே டேலண்டட் தானே. ஸோ இதனால் என்ன என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் தான். இதுக்கு மேலே நம்ம ஒரு மீனை மறையற சொல்ல வேணாமே, அது நீந்தட்டும். அவங்கவுங்களுக்கு நீ இருக்கிற அந்த அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை ட்ராவல் ஆகட்டுமே. நம்ம ஏன் போட்டு ஒவ்வொரு பீப்புளையும் புஷ் பண்ணி அவங்கள டவுன் பண்ணி, எத்தனை பீப்புள் வந்துட்டு நல்ல மார்க் கிடைக்கல, ஃபெயில் ஆகிட்டான், அடுத்தவன் அதை சொல்கிறேன்னு சொல்லி சூசைட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நம்ம பீப்புளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஹேண்டில் பண்ண தெரியுதா, இல்லை வந்துட்டு ஒரு டேலண்டடாக ஒரு ஒரு பாசிட்டிவான எபிலிட்டி இருக்குதா? எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. நீங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த கரிக்குலம் வந்து அவனோட லைஃபை லீட் பண்ண ட்ரை பண்ணுதா, இல்லை வந்துட்டு அவனை டம்ப் பண்ணி ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் வேஜஸ்க்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ண வைக்குதா? நம்ம என்ன ட்ரை பண்ணிருக்கோம்? கரெக்டான வேலை ட்ராவல் கண்டிப்பாக பண்ணலையே. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, ஏன்னா எத்தனையோ வீடியோ எத்தனையோ டாபிக்ஸ் இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா நான் 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு ட்ரீம் எங்கேயோ இருக்குது, அதுக்கான பாத் எனக்கு தெரில, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரில. அதுலேயே நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா என் ட்ரீம் எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? நான் எனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு வேலைக்கு கிடச்ச வேலைக்கு போயிடுவேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கம்பல்சரி இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி, ஒரு டீச்சரோட மென்டாலிட்டி இது இந்த வீடியோ சேஞ்ச் பண்ணுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்ச டீச்சருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மைட் பி இதனால் கம்பல்சரி சேஞ்ச் ஆகி அவனோட லைஃப்பை நோக்கி அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பான்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டராக வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய்.